உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இதனால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வசனம் தியானிக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உன்னோடு கூடவே இருக்க போகிறேன்னு சொல்லுகிறார் தேவன். இந்த தேசத்தில் நீ குடியிரு, நான் காட்டுகிற தேசத்தில் நீ குடியிருன்னு சொல்கிறார். எஸ், அவர் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் தங்குவீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதித்து உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமாங்க, அவர் சொல்லுகிற தேசத்தில் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படைந்து அந்த இடத்துல நஷ்டமானாலும் சரி, லாபமானாலும் சரி, கொடுமையானாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை அது இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிற இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தான் அவர் இன்னும் அதிகமாக நம்ம இடத்துல ஆசைப்படுகிறார். எஸ், நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஓகே, இன்றைக்கு இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ப்ரோக்ராமை இன்னும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி விரும்புவீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. உங்கள் நண்பர்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.